ஐஸ்கிரீம்னு சொன்னாலே பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. என்ன தான் பல ஃப்ளேவர்ஸ் வந்தாலும் ஸ்டாண்டர்டாக இருக்க ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம், ஒரு பக்கம் வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு பக்கம் சாக்லேட் ஐஸ்கிரீம் வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீமே வேண்டான்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு ரெண்டு ஐஸ்கிரீமே வேணும்னு சொல்கிறவங்க தான் அதிக பேர் இருப்பாங்க. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க வேணால் ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருப்பாங்களே தவிர பிடிக்காமல் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருப்பாங்க, உடல் எடை கூடும் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பல் சொத்தையாகும், சளி பிடிக்குன்ற காரணத்தினால வாங்கி கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி தவறு பண்ணவே பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்பவும் நல்லது. பல்களுக்கு பல் ஈர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, பல் வலிமை பெற ஐஸ்கிரீம் ரொம்பவும் சிறந்தது. நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது பல் வலியோ இல்லை பல் கூச்சம் இல்லை பல் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை பல்லே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் டாக்டர் கொடுக்குற முதல் நிவாரணே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் வெனிலா ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்லி தான் சொல்லுவாங்க. எதனால்னா வெனிலா ஐஸ்கிரீம் வாயில படும்போது நமக்கு அந்த பல் கூச்சம் பல் வலி அந்த நேரத்துக்கு நமக்கு டெம்பரரியாக பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். அதனால் ஐஸ்கிரீம்னால கெட்டதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஐஸ்கிரீமில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால பல்களுக்கு ரொம்பவும் நல்லது. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, தொண்டை வலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும், வாந்தி எதுவாக இருந்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நமக்கு அந்த நேரத்துக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும். அதனால் ஐஸ்கிரீம்ன்றது ரொம்பவும் நல்லது, ஒரு ஆரோக்கியமான உணவு. இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா பல வகையான விட்டமின்ஸ் பல வகையான நன்மைகள்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது. எதனால்னா பால் கொண்டு செய்கிறதுனால கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் எலும்புகளுக்கு ரொம்பவும் நல்லது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால பல்களுக்கு பல் ஈறுகளுக்கு சொத்தைப்பல் வந்தாலும் பல பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணியாக இருக்குது. சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. சாக்லேட் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு நல்லது. அதே நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீமாக சாப்பிடும்போது இதய பிரச்சனை வராமல் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஒரு கரண்டி ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் கே, விட்டமின் B12 இருக்குது. இதை நம்ம பார்வை கோளாறு சிறுநீரக கோளாறுலாம் வராமல் தடுக்க உதவுது. ரத்த ஓட்டம் அதிகரிக்க இது உதவியாக இருக்குது. B12 இருக்கிறதுனால நினைவாற்றலுக்கு உதவி பண்ணும். படிக்கிற குழந்தைங்களுக்கு மெமரி லாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நல்லா படித்தது ஞாபகமாக இருக்குது. வெண்டைக்காய் சாப்பிட்டா தான் படித்தது ஞாபகமாக இருக்குன்றதை விட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதனால் ஐஸ்கிரீம்ன்றது அதிகமாக வாங்கி கொடுங்க. தினமும் வேணால் வாரம் 2 முறை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட தசை வளர்ச்சி நம்மளோட வளர்ச்சிக்கு இது உதவி பண்ணுது. சில ஐஸ்கிரீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொழுப்பு குறைவாக இருக்க பாலில் பண்ணுறதுனால இது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். நம்ம பல பேர் வீட்டிலே இப்போ ஐஸ்கிரீம் வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம ஐஸ்கிரீம் பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஷாப்பில் வாங்குறதுனால தான் கிடையாது. ஐஸ்கிரீமில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நன்மைகள் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்பவும் பிடித்த உணவு, அதை கண்ட்ரோல் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. சளி பிடிக்கும், உடல் எடை கூடும், பல் பிரச்சனை வரும்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. பல உணவுகளில் அதெல்லாம் வரும். ஐஸ்கிரீம்னால மட்டும்தான் வரும்னு கிடையாது. எப்போவாத சாப்பிட்றது தவறே கிடையாது. தினமும் சாப்பிட்டா தான் தவறு. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் அளவோடு எடுத்துக்கிட்டால் ரொம்பவும் நல்லது. ஐஸ்கிரீம் தினமும் சாப்பிட்டு உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.